கேள்வி இந்த தெரிந்து கொள்ளுதலின் பற்றியான விளக்கத்தை இன்னும் விரிவாக சொல்வீர்களானால் மிக நலமாக இருக்கும் ஆம் இந்த தெரிந்து கொள்ளுதலின் சத்தியம் என்பது வேதத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் ஆர்மீனிய கொள்கையில் மனிதன் தேவனை தெரிந்து கொள்ளுகிறான் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இது வேத போதனைக்கு முற்றிலும் புறம்பானது என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம் மனிதன் தேவனை தெரிந்து கொள்வதில்லை தேவனே மனிதனை தெரிந்து கொள்ளுகிறார் உதாரணமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் தெளிவாக இந்த இடத்தில் அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆதாம் ஏவாள் உருவாக்கப்பட்ட பொழுது இந்த கனியை புசிக்கிற நாளில் சாகவே சாவாய் என்று சொல்கிறார் யர் சோல் வில் டை அதாவது ஆத்மா மரணம் ஆத்மாவின் மூலமாக மாத்திரமே தேவனை ஓடு கூட தொடர்பு கொள்ளுகிறதும் தேவனை குறித்த அறிகிற அறிவையும் ஒரு மனிதன் பெற்றுக்கொள்கிறான் சரீரத்தின் மூலமாக அல்ல ஆனால் அந்த ஆத்மா மறித்துவிடும் என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார் இந்த இடத்தில் ஆர்மீனிய போதனையில் என்ன சொல்லுகிறார்கள் ஆம் ஆத்துமா மரணம் ஏற்பட்டது ஆனால் அது முழுமையாக ஏற்படவில்லை இன்னும் கொஞ்சம் அதில் அவர்கள் தேவனை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பகுதி அவர்களுக்குள்ளாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள் நீங்கள் யோசித்து பாருங்கள் சாவு என்பது மரணம் உலகத்தை விட்டு ஒரு மனிதன் முற்றுமாக மறிக்கிற வழியில் பிரித்து உட்படுகிறான் ஆகவே ஆத்துமா மரணம் என்பது ஒரு குற்றுயிராய் காணப்படுகிற காரியம் என்பதை ஆர்மீனிய கொள்கைக்காரர்கள் சொல்லுவதை எவ்விதமாக ஏற்றுக்கொள்ள முடியும் ஆத்துமா சாகவே சாகம் என்று சொன்ன பொழுது ஆத்மா மரணம் ஆகவே தான் நிபேசியருக்கு எழுதும் பொழுது அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவர்களாயிருந்து அவங்களை உயிர்ப்பித்தார் ஆண்டு தெளிவாச்சனார் மறித்திருந்து அவங்களை உயிர்ப்பித்தார் குற்றுயிரா இருந்து அவங்களை எழுப்பினார் நான் சொல்லப்படுகிறது இல்லையே ஆகவே இந்த தெரிந்து கொள்வதின் சத்தியத்தில் மனிதன் தேவனை தெரிந்து கொள்வது கூடாத காரியம் என்பதை குறித்து வேதத்தின் பல பகுதிகளில் நாம் நிச்சயமாக பார்க்கிறோம் மறித்தவர்களாக இருந்து அவங்களை உயிர்ப்பித்தார் ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் குற்றுயிராக இருக்கிற மனுஷன் மறுபடியும் பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை அவன் தெளிவிட்டு எழும்பினால் போதும் ஆனால் இயேசு கிறிஸ்து நிக்கதமை பார்த்து சொன்னார் ஒருவன் மறுபடியும் பிரபாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் அவனுடைய ஆத்மாவில் அவன் மறுபடியும் பிறக்க வேண்டும் என் நியூ பர்த் என்று சொல்லப்படுகிறது அனுபராக இயேசுக்கு சொன்னார் அற்ப காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாது இருக்க ஆகவே நான் அற்ப காரியம் முதலாய் செய்ய முடியாது மனிதன் தேவனை தெரிந்து கொள்வதை வேதத்தில் எந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம் இல்லை மனிதன் தேவனை எப்படி தெரிந்து கொள்கிறான் தேவ ஆவியானவர் கிரியை செய்கிறார் அந்த விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறார் இதுதான் பிலிப்பேர்க்க நிருபத்தில் வாசிக்கிறோம் அவருடைய சித்தத்தை செய்கிற காரியத்தில் அவருடைய சித்தத்தை செய்ய முடியாத அந்த விருப்பத்தையும் அந்த விருப்பம் கூட அவர் தான் அண்ட செய்கிறார் அந்த செய்கையும் அவர் தான் செய்கிறார் எனக்குள் அவதமாக செய்யும் பொழுது நான் தேவனை தெரிந்து கொள்ளும்படியான ஒரு காரியத்தை அங்கு ஏற்படுகிறதை பார்க்கிறேன் ஆகவே நானாகவே என்னில் அது உருவாய் எழும்பின ஒரு காரியம் அல்ல நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் விசுவாசித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது அப்ப மற்றவர்கள் விசுவாசிக்கவில்லை உலகம் உண்டாது கொன்பாகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்கிறது ஆகவே மனிதன் தேவனை தெரிந்து கொள்வதில்லை தெரிந்து கொள்ள முடியாது தேவனே மனிதனை தெரிந்து கொள்ளுகிறார் பிதாவானவர் ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான் என்பதை குறித்து ஏசி சொல்கிறார் அவை தேவன் இந்த காரியத்தை செய்கிறார் காரியத்தை எவ்விதம் செய்கிறார் செத்துப்போன் ஆத்மாவில் அவர் ஜீவனை கொடுத்து அந்த விருப்பத்தையும் செய்யும் அவரே உண்டாக்குகிறார் ஆகவே முழுக்க முழுக்க தேவன் ஆனால் அது நாம் செய்வதை போல நடைபெறுகிற ஒரு நிகழ்வாக ஆண்டவர் அமைத்திருக்கிறார் ஆனால் இதை செய்வது நான் அல்ல மேன்மை பாராட்ட ஒன்றுமே கிடையாது கிரியைகளினால் இது உண்டாகவில்லை கிருவையினால் அவராக இந்த காரியத்தை செய்திருக்காங்க இந்த உலகத்தில் தேவனே ஒரு மனிதனை தெரிந்து கொள்ளுகிறார் மனிதன் தேவனை தெரிந்து கொள்வதில்லை ஏசு அந்த நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் ஆகவே இந்த உலகத்தில் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் தேவன் தெரிந்து கொள்ளுகிறார் ஆகவே வேதம் தெளிவா சொல்வது யாரை முன்குறித்தாரோ அவளை அழைக்கிறார் யாரை அழைக்கிறாரோ அவர்களை நீதிமான் ஆக்கிறார் யார் நீதிமானாக்கிறார் அவரை மகிமைப்படுத்துகிறார் தேவனே இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அழகாக செய்கிறார் ஆகவேதான் அவர் அவிதமாக முற்றுமுடிய ரட்சிக்கிறவராக இருக்கிறார் தெரிந்து கொள்வதின் சத்தியம் என்பது தேவன் மனிதனை தெரிந்து கொள்ளுகிறார் மனிதன் தேவனை தெரிந்து கொள்வதில்லை ஆர்மீனிய கொள்கை இந்த இடத்தில் தவறு என்ன தவறு மறிக்க மறித்ததை குறித்து அவர்கள் சொல்லுகிறார்கள் மறிக்கவில்லை குற்றுயிராக இருக்கிறார்கள் இது இது தவறு இல்லைங்களா வேதத்தை திரித்து போதிக்கிற ஒரு காரியம் இல்லைங்களா இந்த ஒரு காரியம் இன்னொன்று ஆர்மேனிய கொள்கைக்காரர் சொல்லுகிறார்கள் யாரார் தேவனை தெரிந்து கொள்ளுவார்கள் என்று ஆண்டவர் அறிந்து அவர்களை தெரிந்து கொள்கிறார் இது என்ன ஒரு நியாயமான போதனை யாரார் தெரிந்து கொள்வார்கள் என்று அறிந்து அவர்களை தேவன் தெரிந்து கொண்டார் வேதத்துல எந்த இடத்திலாவது விதமான ஒரு போதனை இருக்குதுங்களா இல்லவே இல்லையே தெளிவாக தேவன் சொல்லுகிறார் உலகம் உண்டாகிறதுக்கு முன்பாகவே இவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆகவே இதில் சுத்தி உழைச்சி அவள் சொல்லும்படியான காரியம் யாரெல்லாம் தன்னை தெரிந்து கொள்ளுவார்கள் என்று அறிந்து அவர்களை தேவன் தெரிந்து கொண்டார் என்று சொல்வது அது முற்றிலும் வேதத்துக்கு புறம்பானது மற்றொன்று அவன் எப்படி தெரிந்து கொள்ள முடியும் என்பதை நாம் கேட்க விழா அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மறித்துட்டான் உன் ஆத்துமா சாகவே சாகம் என்று சொல்லிவிட்டான் ஆனால் அது சாகவில்லை என்று சொல்லும் பொழுது அது வேதத்தினுடைய போதனைக்கு முற்றமாக ஒரு மறுப்பு தெரிவிக்கிற ஒன்று இல்லையா அதனை ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஆகவே இந்த காரியத்தில் நாம் தெளிவாக இருப்பது அவசியம் தேவனே மனிதனை தெரிந்து கொள்ளுகிறார் மனிதன் தேவனை தெரிந்து கொள்வது இல்லை என்பதை வேதம் தெளிவாய் நமக்கு போதிக்கிறது வேதம் சொல்லுகிறது அதை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம் அதுதான் நமக்கு ஒரே ஒன்று வேதம் சொல்லுகிறதுனால அதை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம் அதை மறுக்கவோ நிராகரிக்கவோ நம்மால் முடியாது நன்றி